பங்குச்சந்தைன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. அது சிம்பிளாக நம்ம எப்படி இப்படி பார்ப்போமே. இப்போ பங்குச்சந்தைன்றா இப்போ எனக்கு எனக்கு 1000 ரூபா தேவைப்படுது நான் ஒரு வியாபாரம் செய்கிறதுக்கு. அப்போ நான் என்ன செய்யணும்? ஒரு ஆப்ஷன், நான் வந்து கடன் வாங்குவோம். நான் என்ன செய்வேன்? கடன் வாங்க மாட்டேன். அப்போ நான் என்ன செய்யணுமெண்டா, அந்த 1000 ரூபாண்ட அந்த முதல்ல என்ன செய்யணும்? பங்குகளாக நான் பிரிக்கணும். அப்போ பங்குகளாக நான் எப்படி பிரிப்பேன்னு சொன்னால், 1000 ரூபா 10 ரூபா 10 ரூபா பங்குகளாக நான் பிரிக்கணும். 20 ரூபா 20 ரூபா பங்குகளாகவும் பிரிக்கணும். அப்போ 10 ரூபா 10 ரூபா பங்குகளை அப்படியே கூட்டி கூட்டி போனால் 1000 ரூபா வர வரைக்கும் எங்கள்கிட்ட பங்குகளாக எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு 10 ரூபா பங்கு நான் பிரித்தா, 1 பங்கு 10 ரூபா 2 பங்கு 10 ரூபா 3 பங்குன்னு எடுத்தோம்னா 30 ரூபா காசி வந்துடும் எனக்கு. எனக்கு இப்போ தேவை 1000 ரூபா. அப்போ நான் என்ன செய்யணுமெண்டா, ஆகவே எனக்கு 100 பங்குகள் தேவை, 10 ரூபா பங்கு நான் எடுத்துக்கிட்டேன்டா எனக்கு 1000 ரூபா காசி வரும். ஆகவே எனக்கு என்ன முதல் வந்து கிடச்சிடும். அந்த 100 பங்கு 10 ரூபா பங்குல நான் என்ன செய்வேன்டா, ஒரு நபர் என்ன கூட்டாளி ஒருத்தர் இருக்காண்டா, ரெண்டு பேர் இருக்கா, ஏபி என்ன கூட்டாளி இருந்தால், அந்த 100 10 ரூபா பங்குகளை 75 பங்குகளை நான் ஏஎன்பவருக்கு கொடுப்பேன். அவர் 10 ரூபா படி எனக்கு 750 ரூபா தருவார், 1 பங்கு 10 ரூபா படி. அதே மாதிரி 25 பங்குகளை பிஎம்பருக்கு 250 ரூபா படி தருவார். 250 ரூபா 250 ரூபா எனக்கு 1000 ரூபா பிஸ்னஸுக்கான முதல் வந்துட்டு. பொருள் எடுத்த பிறகு எனக்கு வந்து அந்த பிஸ்னஸை லாபம் வரும். அப்போ நான் லாபத்தை என்ன செய்யணுமெண்டா, என் ரெண்டு ஃப்ரெண்டுகளுக்கு நான் கொடுக்கணும், பங்கு வாங்கினாக்களுக்கு கொடுக்கணும். அந்த பங்கு வாங்கினாக்களுக்கு அதை கொடுக்கறத செல்கிற லாபத்தை பங்கு லாபம் கொண்டு செல்கிறேன். இப்போ நீங்கள் நான் செல்கிறேன் 1 பங்குக்கு 5 ரூபா படி நான் லாபம் தரேன்னு செல்கிறேன் 1 பங்குக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களுக்கு எத்தனை பங்கு இருக்குன்னு பார்க்கணும். இப்போ 10 பங்கு இருந்தால் 10 தர 5 50 ரூபா லாபம் கிடைக்கும். அப்போ நீங்கள் மொத்த லாபம் பங்கு லாபம் சம்பந்தம் பங்குகளை எண்ணிக்கை தர பங்கின் 1 பங்கின் லாபம் மட்டும் எடுக்கிறோம். இப்போ இதை வந்து 14ஆம் தரம் படிக்கிற புள்ளி என்னென்னா, இந்த சமன்பாடை ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கோங்க, இந்த கட்டம் போட்ட சமன்பாடு. இப்போ நம்ம ஏங்கிறவருக்கு என்ன பங்கு லாபம் மொத்த பங்குகளும் கிடைக்குமெண்டா, ஏங்கிற பங்குகளை எண்ணிக்கை வந்து 75 பங்குல அவர் வாங்கினார். இப்போ 1 பங்கின் லாபம் வந்து 5 ரூபா. அப்போ என்ன செய்யணும், 7 75 5 அளவு இருக்கணும். அப்போ எனக்கு வரும் 375 ரூபா வரும் பங்குலா, மொத்த பங்குலாக 375 ரூபா. சமன்பாட்டு படி பிங்கிறவர் 25 பங்கு வாங்கினார். அப்போ 5 ரூபா லாபம் படி அவருக்கு 25 தர 5 125 ரூபா அவருக்கு மொத்த பங்குலாகவும் கிடைக்கும். சரி, இந்த சமன்பாட்டை நீங்கள் வச்சு மொத்த பங்கு லாபத்தை நீங்கள் கணிச்சு கொள்ளலாம். அடுத்து நம்ம பார்க்கணும், என்கிட்ட இப்போ 2000 ரூபா காசு இருக்கு, 1 பங்குட விலை 20 ரூபா. அப்போ நான் எத்தனை பங்கு வாங்குறேன்டா, எப்படி பார்க்குறேன், எடுக்கிற காசை வந்து பங்கின் விலையால் பிரித்தா எத்தனை பங்கு வாங்குவேன்னு நம்ம செல்லையில் மாரியா 100 ரூபா காசு. உதாரணமாக என்கிட்ட 10 ரூபாய்க்கு 1 பாங்காடை விலை வந்து 2 ரூபா. அப்போ எனக்கு எத்தனை பங்கு வாங்கலாம், என்ன செய்யணும், 10 ரூபாவை 2 பிரித்தா 2 ரூபாவில் பிரித்தா எத்தனை வரும், 5 ரூபா 5 மாம்பழம் வாங்கலாம் மட்டும் வரும். அப்போ அதே இதுதான் இங்கே என்கிட்ட இவ்வளோ காசிக்கு 1 பங்குட விலை 20 ரூபா, அப்போ எவ்வளோ வாங்கலாம்ங்கிறது பார்க்குறது இதுதான். இப்போ 1 பங்குட விலை 40 ரூபாண்டா நீங்கள் என்ன செய்யணும், அந்த 2040 ரூபாவில் பிரிக்கணும். அதே மாதிரி மூலதனம் மாறையிலும் மாரியா, இப்போ 10000 ரூபா இருக்கு, நீங்கள் 10 ரூபா பங்கு நீங்கள் 1 பங்குட விலை 10 ரூபான்னு என்ன செய்யணும், அந்த 10000த்தை அந்த 10 ரூபாவில் பிரிக்கணும். அப்போ அந்த சமன்பாடை வச்சு நீங்கள் கணக்குகளை செஞ்சே பழகணும். கட்டம் போட்டு வச்சுருக்கேன் இந்த சமன்பாடை, நீங்கள் கொப்பி ஒன்றில் எழுதி 11ஆம் வகுப்பு படிக்கிற புள்ளி எழுதி வச்சுக்கோங்க. மூலாதனம்ண்டா என்ன, நீங்கள் ஒரு 10000 ரூபா காசு கொடுத்து பங்குகள் வாங்க போகிறீங்க. அப்போ அந்த 10000ங்கிறது உங்களுக்கு மூலதனம், அந்த மூலதனத்துக்கு உங்களுக்கு லாபம் கொண்டு வருதான்னு பார்க்குறதான் மூலதன லாபம். உதாரணத்துக்கு பங்கு ஒன்றை வாங்கி விற்கிறதுனால அந்த மூலதனம் வரும். நான் 10 ரூபாய்க்கு நான் பங்கு ஒன்று வாங்கி 12 ரூபாய்க்கு விற்றால் எனக்கு எவ்வளோ லாபம், 2 ரூபா லாபம். அப்போ மொத்த பங்கு அன்றைக்கி நான் 100 எடுத்தால் இப்போ 200 200 ரூபா என்பது மூலதன லாபம். இப்போ இந்த சாம்பாடை பயன்படுத்தி நாம் விளையை கொள்ளையிலும் இன்றைக்கு இன்னொரு முறையாக நம்ம செல்லையிலும், அதாவது மொத்த பங்கு விற்ற பணத்துலேருந்து மொத்த பணத்தை நம்ம கழிக்கணும். அதாவது விற்ற பணம் தெரியும், 100 பங்குகளை நம்ம 12 ரூபாய் மணி விட்டுருக்கோம். இப்போ 100 தர 12 1700 ரூபாய். அதே மாதிரி மொத்த வாங்கிய பணம் வந்து எவ்வளோன்னா, 100 பங்கு 10 ரூபா மீதம் வாங்கியிருக்கோம். அப்போ நமக்கு வர்றது வந்து 1000 ரூபாய். அப்போ 1700 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் கழிச்சா நமக்கு வர மூலதன லாபம் வந்து 200 ரூபாய் நம்ம வரும். இத்தனை வீடியோ முடிந்தது. இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு எந்த அழகு சொல்லித்தர வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோ நாங்கள் அதை சேர்த்துக்கொள்வோம். சரி, நன்றி.